பிரான்சிஸ் சேவியர் பொறியியல் கல்லூரியில் இறுதி ஆண்டு படித்துக் கொண்டிருக்கும் மாணவ மாணவியருக்கு புகழ்பெற்ற பன்னாட்டு நிறுவனங்களிலிருந்து 876 பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 1.5 ஆண்டுகளாக உலக பொருளாதாரம், வாழ்வாதாரம், கல்வி என பல நிலைகளை சவால் நிறைந்த களமாக்கிய கோவிட் 19 என்ற கொரோனா காலகட்டத்தில் தென் தமிழகத்தில் பொறியியல் கல்வித்துறையில் சிறப்பான பல தரவுகளை பெற்று சவால்களை சாதனைகளாக்கி ஆன்லைன் கல்விச் சூழலில் கல்வியுடன் திறன் சார்ந்த பயிற்சிகளையும் திருநெல்வேலி பிரான்சிஸ் சேவியர் பொறியியல் கல்லூரியானது மாணவர்களுக்கு வழங்கியுள்ளது. சர்வதேச அளவில் பன்னாட்டு நிறுவனங்கள் ஆன்லைனில் நடத்திய சான்றிதழ் பயிற்சி வகுப்புகளில் மாணவர்களை பங்கு பெறச் செய்து அவரவர்களின் துறை சார்ந்த திறன்களை வளர்த்துக் கொள்வதற்கும் வேலைவாய்ப்பு பெறுவதற்கும் வழிகாட்டியுள்ளது. இந்த கொரோனா காலகட்டத்திலும் பெரிய தொழில் நிறுவனங்களில் வேலை பார்க்கும் வல்லுநர்களை கொண்டு 205 வெபினார் எனப்படும் ஆன்லைன் வகுப்புகள் தொடர்ந்து நடத்தப்பட்டதால் 2020-21 கல்வியாண்டில் 876 மாணவர்கள் பெரிய தொழில் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளனர். தொடர்ந்து வழங்கப்பட்ட பயிற்சிகளின் மூலம் பல முன்னணி நிறுவனங்களிலிருந்து 876 பணி நியமன ஆணைகளை பிரான்சிஸ் சேவியர் பொறியியல் கல்லூரியில் எல்லா துறைகளிலும் பயிலும் இறுதியாண்டு மாணவ மாணவியர் பெற்றுள்ளனர். இவர்கள் மென்பொருள் பொறியாளர்கள், மென்பொருள் சோதனை பொறியாளர்கள், மின்னணு பொறியாளர்கள், இயந்திரவியல் மற்றும் கட்டிட பொறியாளர்கள் போன்ற பணிக்கான பணி ஆணைகளை பெற்றுள்ளனர். கல்லூரி வளாகத்தில் AICTE சம்ருதி திட்டத்தின் மூலம் 9 இங்குபேஷன் நிலையங்கள் இயங்கி வருகின்றது. 3 தொழில் நிறுவனங்கள் தங்களுடைய அலுவலகங்களை கல்லூரி வளாகத்தில் அமைத்து இங்கு படிக்கும் மாணவர்களுக்கு பயிற்சி அளித்து படிப்பு முடிந்ததும் வேலைவாய்ப்பும் வழங்கி வருகின்றன. தொழில் நிறுவனங்களின் துணையோடு பாடத்திட்டங்கள் உருவாக்கப்பட்டுள்ளதால் எளிதாக வேலைவாய்ப்பு பெற முடிகிறது. கல்லூரி வளாகத்தில் குறைந்த செலவில் LED பல்புகளை உருவாக்கும் உற்பத்தி நிலையம் ஒன்றும் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களை கொண்டு இயங்கி வருகின்றது. உலகத்தரம் வாய்ந்த முன்னோடி நிறுவனங்களின் வேலைவாய்ப்பு வசதிகளை தங்கள் கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவியருக்கு பெற்றுத்தந்து சிறப்பான எதிர்காலத்தை அவர்களுக்கு உருவாக்கி தருவதே பிரான்சிஸ் சேவியர் பொறியியல் கல்லூரியின் முதன்மையான நோக்கமாக உள்ளது. அதற்காக 16 சிறப்பு தொழில் நிறுவனங்களின் தொழில்நுட்ப ஆய்வகங்கள் கல்லூரி வளாகத்தில் உருவாக்கப்பட்டுள்ளன. இதனை மிகவும் சிறப்பாக செயல்படுத்தி மாணவ மாணவியருக்கு சிறப்பான பயிற்சிகளை சிறந்த பயிற்சி நிறுவனங்களை கொண்டு பயிற்சிவித்து வேலைவாய்ப்பு பணி நியமன ஆணைகளையும் பெற்றுத்தந்து பிரான்சிஸ் சேவியர் பொறியியல் கல்லூரி 2020-21 ஆண்டில் இறுதி ஆண்டு பயிலும் மாணவ மாணவியருக்கு ஒளிமயமான எதிர்காலத்தை வழங்கியுள்ளது. இந்த பணி நியமன ஆணைகளை ஸ்காட் குழுமங்களின் தலைவர் முனைவர் எஸ் கிளிட்டஸ் பாபு, நிர்வாக இயக்குனர் திரு அருண்பாபு, ஸ்காட் குழுமங்களின் செயல் இயக்குனர் திருமதி மெனாண்டஸ் ஆகியோர் வழங்கி மாணவ மாணவிகளை பாராட்டினர். இந்த நிகழ்ச்சியில் ஸ்காட் குழுமங்களின் பொது மேலாளர் முனைவர் கே ஜெயக்குமார், துணை பொது மேலாளர் திரு எஸ் கிருஷ்ணகுமார், கல்லூரியின் முதல்வர் முனைவர் வி வேல்முருகன், கல்லூரி பயிற்சி மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை பேராசிரியர் முனைவர் எஸ் பாலாஜி, கல்லூரியின் வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்துறை நிறுவன தொடர்பு பேராசிரியர்கள் முனைவர் ஏ ஞானசரவணன் மற்றும் திரு எஸ் கே குப்புசாமி, நிர்வாகக்குழு பேராசிரியர்கள் வளாக மேலாளர் திரு சஹரியா காபிரியல் மற்றும் கல்லூரியின் துறை தலைவர்கள், பேராசிரியர்கள், பெற்றோர்கள் ஆகியோர் பங்கு பெற்று மாணவ மாணவியரை பாராட்டினர். முதல்ல உங்களை எல்லாரையும் வரவேற்றுக் கொள்கிறேன். ஐ வெல்கம் ஆல் ஆஃப் யூ. நீங்கள் இன்றைக்கி நம்ம மாவட்டத்தில் பல நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய நேரத்திலும் எங்களுடைய கல்லூரிக்கு வருவது வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்காக உங்களுக்கு நான் நன்றி கூறிக்கொள்கிறேன். இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு காரியத்தை குறிப்பிடுவதற்காக இந்த ப்ரெஸ் மீட் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அது குறித்துள்ள விவரத்தை நான் வாசிக்கிறேன். பொறியியல் கல்லூரியின் இறுதி ஆண்டு படித்துக் கொண்டிருக்கும் மாணவ மாணவியருக்கு புகழ்பெற்ற பன்னாட்டு நிறுவனங்களிலிருந்து 876 பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளது. இந்த பேண்டமிக் பீரியட்ல இப்படி இவ்வளவு பிளேஸ்மெண்ட் ஆகியிருக்கிறது சவுத் தமிழ்நாட்டில் நம்ம மட்டும்தான். வேற எந்த நிறுவனத்திற்கும் இவன் கவர்மெண்ட் கல்லூரிகளுக்கு கூட அந்த பிளேஸ்மெண்ட் இவ்வளவு கிடைக்கல. கடந்த 1.5 ஆண்டுகளாக உலக பொருளாதாரம், வாழ்வாதாரம்,
கல்வி என பல நிலைகள் சவால் நிறைந்த களமாக்கிய COVID-19 என்ற கொரோனா காலகட்டத்தில் தென் தமிழகத்தில் பொறியியல் கல்வித்துறையில் சிறப்பான பல தரவுகளை பெற்று சவால்களை சாதனைகளாக்கி ஆன்லைன் கல்வி சூழலில் கல்வியுடன் திறன் சார்ந்த பயிற்சிகளையும் திருநெல்வேலி பிரான்சிஸ் சேவியர் பொறியியல் கல்லூரியானது மாணவர்களுக்கு வழங்கியுள்ளது. சர்வதேச அளவில் பன்னாட்டு நிறுவனங்கள் ஆன்லைனில் நடத்திய சான்றிதழ் பயிற்சி வகுப்புகளில் மாணவர்களை பங்கு பெறச் செய்து அவரவர்களின் துறை சார்ந்த திறன்களை வளர்த்துக் கொள்வதற்கும் வேலை வாய்ப்பு பெறுவதற்கும் வழிகாட்டியுள்ளது. இந்த கொரோனா காலகட்டத்திலும் பெரிய தொழில் நிறுவனங்களில் வேலை பார்க்கும் வல்லுநர்களை கொண்டு 205 வெப்மினார்ஸ் எனப்படும் ஆன்லைன் வகுப்புகளை தொடர்ந்து நடத்தப்பட்டதால் 2021 கல்வி ஆண்டில் 876 மாணவர்கள் நல்ல தொழில் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளனர். தொடர்ந்து வழங்கப்பட்ட பயிற்சிகளின் மூலம் TCS, சோகோ, நேஷனல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இன்ஃபோசிஸ், ஹாஷ்மேப், மேஸ் டெக்னாலஜிஸ், மேடாப்ஸ், வெப்ராக்ஸ், சிடிஎஸ், சதர்லாண்ட், சின்பெக்ஸ், சக்தி ஆட்டோமோ காம்போனன்ட்ஸ், ரெனால்ட், நிசான், சிர்னா, ஃபாக்ஸ்காம், வெஸ்டர்ன் இன்ஜினியரிங், சென்டிசன் டிஸ்லேயர், 8K மைல்ஸ், ஹார்டி இன்ஃபோடெக், விகான் ப்ரோ, ஜோய் இன்ஃபோடெக், டெக் மகேந்திரா மற்றும் பல முன்னணி நிறுவனங்களில் 876 பணி நியமன ஆணைகள் பிரான்சிஸ் சேவியர் பொறியியல் கல்லூரியில் எல்லா துறைகளிலும் பயிலும் இறுதி ஆண்டு மாணவ மாணவியர் பெற்றுள்ளனர். இவர்கள் மென்பொருள் பொறியாளர்கள், மென்பொருள் சோதனை பொறியாளர்கள், மின்னணு பொறியாளர்கள், இந்திரவியல் மற்றும் கட்டிட பொறியாளர்கள் போன்ற பணிக்கான பணி ஆணைகளை பெற்றுள்ளார்கள். கல்லூரி வளாகத்தில் ஏஐசிடிஇ ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் சம்ருதி திட்டத்தின் மூலம் 9 இன்குபேஷன் நிலையங்கள் இயங்கி வருகிறது. எங்கள் கல்லூரியிலேயே வைத்து நடைபெறுகிறது. 3 தொழில் நிறுவனங்கள் தங்களுடைய அலுவலகங்களை கல்லூரி வளாகத்தில் அமைத்து இங்கு படிக்கும் மாணவர்களுக்கும் பயிற்சி அளித்து படிப்பு முடிந்ததும் வேலைவாய்ப்பும் வழங்கி வருகின்றன. 3 கம்பெனியும் நம்ம கேம்பஸ்க்குள்ளாடியே நடைபெறுது. இப்போ தொழில் நிறுவனங்களின் துணையோடு பாடத்திட்டங்கள் உருவாக்கப்பட்டுள்ளதால் இது அட்டானமஸ் காலேஜாக இருக்கிறதுனால அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கிறதுனால தொழில் நிறுவனங்களுடைய துணையோடு அல்லது அவர்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி பாடத்திட்டத்தையே அமைச்சு மாற்றி அமைச்சிருக்கிறோம். உருவாக்கப்பட்டுள்ளதால் எளிதாக வேலைவாய்ப்பு பெற முடிகிறது. கல்லூரி வளாகத்தில் குறைந்த செலவில் எல்ஐடி பல்புகள் உருவாக்கும் உற்பத்தி நிலையம் ஒன்று மாணவர்களால் மற்றும் ஆசிரியர்களை கொண்டு இயங்கி வருகிறது. ஒரு அண்டர்பிரனர்ஷிப் செல் ஆரம்பித்து அதனால் இப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் பல தொழில் மையங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஒரு எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் ஆனது இந்த எல்இடி பல்பு ப்ரொடக்ஷன் வந்து நல்ல திறமையாக செய்கிறாங்க. ஆரம்பிச்சிருக்கிறோம் ஆரம்பிச்சிருக்கோம் இல்லை 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 வெளியில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நல்ல ஆர்டர் வருது இப்போ. ஆமாம், வெளி மார்க்கெட்டை விட நல்ல கணிசமான விலை குறைச்சி வச்சிருக்கு. உலகத்தரம் வாய்ந்த முன்னோடி நிறுவனங்களின் வேலைவாய்ப்பு வசதிகளை தங்கள் கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவியருக்கு பெற்றுத்தந்து சிறப்பான எதிர்காலத்தை அவர்களை உருவாக்கி தருவதே பிரான்சிஸ் சேவியர் பொறியியல் கல்லூரியின் முதன்மையான நோக்கமாக உள்ளது. அதற்காக 16 சிறப்பு தொழில் நிறுவனங்களின் தொழில்நுட்ப ஆய்வகங்கள் அமைத்துள்ளோம். 16 ஸ்பெஷல் லேப்ஸ் எதுக்குன்னா இண்டஸ்ட்ரியில் உள்ளது மாதிரி இவங்க இங்கே இங்கே செய்து பார்க்கறதுக்கு. டெக்சஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் டீப் லேர்னிங் உண்டு, சிடிஎஸ்சி IoT ஒன்று, IBM கிளவுட் கம்ப்யூட்டிங், IBM மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட், IBM
predictive business logic, hackathon lab, electronics application lab, communication systems lab, Cisco networking lab, coding and programming lab, data science lab, NI robotics and automation lab, fabrication lab, modeling lab, world skill lab, advanced thermal analysis, solar, Amazon Web Services Lab, Environmental Analysis என்பவை கல்லூரி வளாகத்தில் உருவாக்கப்பட்டுள்ளன. ட்ரைனிங் அந்த 16 லேப்லையும் கொடுக்கறதுனால தான் அந்த வேலை வாய்ப்பு இவ்வளவு நமக்கு பெற முடியுது. கம்பெனியில் தேடி வர்றது காரணம் இந்த இதான் மெயின் ரீசன். இதனை மிகவும் சிறப்பாக செயல்படுத்தி மாணவ மாணவியருக்கு சிறப்பான பயிற்சிகளை சிறந்த பயிற்சி நிறுவனங்களை கொண்டு பயிற்றுவித்து வேலைவாய்ப்பு பணி நியமன ஆணைகளையும் பெற்றுத்தந்து பிரான்சிஸ் சேவியர் பொறியியல் கல்லூரி 2020-2021 ஆண்டில் 2021 ஆண்டில் இறுதி ஆண்டு பயில மாணவ மாணவியருக்கு ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்கியுள்ளது. ஆண்டு வருமானம், இந்த தொழிலுக்கு உள்ள ஆண்டு வருமானம் குறைந்தபட்சம் 3 லட்சம் முதல் 10 லட்சம் வரை பெறுகின்ற வேலை வாய்ப்பை பெற்றுள்ளனர். இப்போதைக்கு கிடைச்சிருக்க அந்த 876 பணி நியமனம் மினிமம் வந்து 3 லேக்ஸ், மேக்ஸிமம் அப் டு 10 லேக்ஸ் இந்த ஆண்டு அவர்களுக்கு பிளேஸ்மெண்ட் கிடைச்சிருக்குது. இதை நாங்கள் நெக்ஸ்ட் இயர் அடுத்த ஆண்டு எங்களுடைய கல்வி ஸ்தாபனத்தின் சார்பில் நாங்கள் ஒரு முடிவெடுத்திருக்கிறோம், அந்த வேலையை ஆரம்பிச்சிருக்கிறோம். மினிமம் 6 லேக்ஸ், மேக்ஸிமம் ஆஃப் எனி அமௌண்ட், மேக்ஸிமம் அட்லீஸ்ட் 20 லேக்ஸ் நம்ம பிள்ளைகளுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளோடு எங்களுடைய பாடத்திட்டங்களை மாற்றி அமைச்சு வேலை வாய்ப்பும் அந்த ஹையர் பிளேஸ்மெண்ட் மட்டும்தான் கொடுக்குற மாதிரி ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிறோம். பொருளாதார வீழ்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பு அதிகமாக அரிதாக உள்ள இந்த சூழ்நிலையில் 876 பணி நியமன ஆணைகளை பிரான்சிஸ் சேவியர் பொறியியல் கல்லூரி பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் 18 முன்னணி தொழில் நிறுவனங்கள் வளாக நேர்முக தேர்வினை வரும் வாரங்களில் நடத்துவதற்கு ஒப்புக்கொண்டுள்ளது. இன்னும் 18 கம்பெனிஸ் அது எம்என்சி பெரிய கம்பெனிகள் வந்து இந்த வரக்கூடிய வாரத்தில் பிளேஸ்மெண்ட் டிரைவ் பண்ணுறாங்க. பிரான்சிஸ் பொறியியல் கல்லூரிக்கு இந்த ஆண்டு, இது ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்டாக சொல்லணும்னு நினைக்கிறேன், இந்த ஆண்டு அகில இந்திய தொழில்நுட்ப கழகம் அதாவது ஏஐசிடி மற்றும் தொழில் நிறுவனங்கள் இடையிலான ஏஐசிடி ஆனது சிஏயோடு இணைந்து தொழில்நுட்ப கழகத்தினுடைய கழகத்தோடு இணைந்து ஒரு தர அனாலிசிஸ் பண்ணதில் இந்த ஆண்டு அவர்கள் எடுத்த கணக்கெடுப்பின்படி, அது ஆயிரக்கணக்கான காலேஜஸ் அவங்க எடுப்பாங்க, 31 கல்லூரிக்கு இந்திய அளவில் பிளாட்டினம் தரவரிசை கொடுத்துருக்குறாங்க. கழிந்த 2-3 ஆண்டுகளாக எங்களுக்கு கிடைத்தது கோல்டு தரவரிசை. அது ஒரு 100 காலேஜ், 120 காலேஜ் கிட்ட கொடுப்பாங்க. இந்த ஆண்டு 31 காலேஜ் தேர்வு செய்யப்பட்டதில் பிரான்சிஸ் சேவியர் பொறியியல் கல்லூரி உண்டு. தென் தமிழகத்தில் பிரான்சிஸ் சேவியர் கல்லூரி மட்டும்தான் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டு அளவில் 4 கல்லூரிகள், அதில் பிரான்சிஸ் சேவியர் கல்லூரி உண்டு. நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு பயிலும் மாணவ மாணவியருக்கு வரும் கோடை விடுமுறையில் திறன் மேம்பாட்டு வேலைவாய்ப்பு சார்ந்த பயிற்சிகள் சிறந்த முன்னணி நிறுவனங்கள் மூலம் வழங்கப்பட உள்ளது. இங்கு பணிபுரியும் பேராசிரியர் தொழிற்சாலைகள் மற்றும் மென்பொருள் நிறுவனங்களுக்கு நேரடியாக சென்று பயிற்சி பெற்று அவர்களின் வேலைவாய்ப்பு சார்ந்த திறன் தேவைகளை கண்டறிந்து மாணவ மாணவியரை பயிற்றுவித்து இந்த சாதனையை நிகழ்த்தியுள்ளார்கள். இதன் மூலமாக 113 தொழில் நிறுவனங்கள் கல்லூரிக்கு நேரடியாக வந்து இந்த வேலைவாய்ப்பு முகாமை நடத்தி 876 பணி நியமன ஆணைகளை வழங்கியுள்ளார்கள். இந்த பேண்டமிக் பீரியடில் இந்த கொரோனா அதிகமாக இருந்து தொழிற்சாலைகள் தொழிற்கழகங்கள்லாம் ஒழுங்காக பணி செய்யாத நேரத்திலும் இந்த கல்லூரியுடைய இந்த பிள்ளைகளுக்குள்ள பயிற்சி தரத்தை பார்த்து
அவர்களுடைய ஸ்டாண்டர்டை எடுத்துக்கிறதுனால இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இருக்கிறதுனால அவர்களுக்கு இந்த 113 கம்பெனிகள் நம்ம எங்கள் காலேஜ் இந்த சென்ற ஆண்டில் விசிட் பண்ணி அவங்க டைரெக்டாக அந்த ரெக்ரூட்மெண்ட்டை பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு இது இந்த 876 பிள்ளைகள்னு சொல்றது நம்ம கல்லூரியில் பயிலக்கூடிய மாணவர்களில் 10% மாணவர்கள் பக்கத்தில் ஹையர் ஸ்டடிஸ் போகிறாங்க, அதுக்கு சூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 10% ஒரு 2-3% ஆண்டர்பிரனர்ஷிப் அதாவது தொழில் முனைவோர் பயிற்சியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அது டாக்டர் லூர்து சார் தான் அதை லீட் பண்ணி செய்கிறாங்க, ரொம்ப அருமையான ஒரு கனெக்ஷன் உருவாக்குறாங்க. அதில் 10% போக மிச்சம் அவ்வளோ பேரும் இந்த இங்கே பயின்ற எல்லா மாணவர்களுமே வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எங்கள் பழைய மாணவர்கள் ஏற்கனவே முடித்த அல்மினி ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல வேலைவாய்ப்பு இல்லாமல் அல்லது நல்ல நல்ல சம்பளத்தில் இல்லாத ஆட்களையும் திருப்பி அதில் அட்டன் பண்ண வச்சு அவர்களுக்கும் அந்த வேலைவாய்ப்பை வாங்கி கொடுத்துருக்குறோம். அது அவர்களுக்கு பெரிய உதவியான ஒரு காரியமாக இருக்குது. சின்ன சம்பளத்தில் இருப்பாங்க அவர்களுக்கு இப்போ வந்து மினிமம் 6 லேக்ஸ்க்கு மேலே கிடைக்கிற மாதிரி உள்ள பிளேஸ்மெண்ட்டை அவர்களுக்கு நாங்கள் இப்போ உருவாக்கிட்டு இருக்கிறோம். முக்கியமாக இதனுடைய இந்த சக்ஸஸுக்கு முக்கிய காரணம் இங்கே கொடுக்கப்படக்கூடிய அந்த தொழில் பயிற்சி, அதை லீட் பண்ணக்கூடியது டாக்டர் ஜானசரவணன். அவர் அந்த பயிற்சி கொடுக்கறதுக்கு அவரும் டாக்டர் பாலாஜியும் சேர்ந்து தான் அந்த பயிற்சி கொடுக்கறதும் கம்பெனிகளை போய் காண்டாக்ட் பண்ணி அந்த இண்டஸ்ட்ரியல் லிங்கை உருவாக்கி அந்த வேலைவாய்ப்புக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. பிறகு வேல்முருகன் சாரும் அந்த ரிசர்ச்சில் இருக்கிறதுனால அதுக்குள்ள ஏற்பாடுகளை இந்த இதெல்லாம் பயிற்சி கொடுத்தா நல்லா இருக்கும், இந்த ஸ்பெஷல் லேபு அது இதெல்லாம் ஏற்பாடு பண்ணுறாங்க. ஜெயக்குமார் சார் எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணுறாங்க சேர்த்து. இதனுடைய சக்ஸஸுக்கு முக்கியமான காரணம் எங்களுடைய பேராசிரியர்கள் தான். அவர்கள் வந்து நல்ல தரமான பேராசிரியர்கள், ரொம்ப டெடிக்கேட்டட். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் செலவில் நைட்டு வரைக்கும் இருந்து அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கறதும் மாணவர்களுக்கு தேவையான ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்களை கொடுக்கறதும் செய்கிறதுனால அந்த வெற்றியை இப்போ பெற முடிகிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நீங்கள் எல்லாரும் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் உங்களுக்கு நெருக்கடியான நேரம், ஏன்னா நிறைய நிகழ்ச்சி நம்ம திருநெல்வேலியில் நடந்துகிட்ருக்குது, அது எல்லாத்தையும் ஆனாலும் எங்களுக்கு வருகிறது வந்து இந்த ப்ரெஸ் மீட்டை சிறப்பு செய்ததற்கு நன்றி. நீங்கள் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய எல்லா ஆதரவுக்கும் நான் உங்களுக்கு மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 3 லேக்ஸ் அதுக்கு கீழே நாங்கள் யாரையுமே பிளேஸ்மெண்ட்டுக்கு அலோவ் பண்ணலை. கம்பெனிகள் வரும்போது அவங்கள்ட்ட சேலரி எவ்வளோன்னு கேட்டு இப்போ சிலர்லாம் வந்து இப்போ ஒரு 15,000-20,000 சொன்னால் நாங்கள் உள்ளே விட்டுறதில்ல. அதனால் பெரிய கஷ்டம். அதுலயும் முக்கியமாக கிராமங்களில் வரக்கூடிய மாணவர்களுக்கு பயிற்சிகள் இப்போ எல்லாம் சிபிஎஸ்சி முறையில் நடத்துவாங்க. அப்போ அந்த பிள்ளைகளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான முறையாக ஆயிரும். அதனால் அந்த நீட்டை வந்து நாங்கள் நல்லது இல்லைன்றதுல இருந்தோம்.